ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு இப்போ எந்த அளவுக்கு நீடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். எப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கான அந்த போர் அப்படிங்கிறது துவங்கச்சோ அப்பத்துலேருந்து ரஷ்யாவுக்கு ஒரு நண்பனாக இந்தியா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல நட்புறவில் இருந்த நாடு தான். பட் அந்த நட்பு அப்படிங்கிறது இப்போ உலக நாடுகள் தெரிகிற அளவுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் யூரோப் கண்ட்ரிஸும் அதே மாதிரி மேற்கத்திய பல நாடுகளும் நேட்டோவும் அனைத்து நாடுகளுமே வந்து ரஷ்யா செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்து இப்போது அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்படி என்ன ரஷ்யா பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பேசலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. உக்ரைன் ரஷ்யா வார் துவங்குச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வணிக ரீதியாக ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டாங்க. பட் இந்த சாங்ஷன் போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் அக்டோபர்லேருந்து ரஷ்யா மலிவான விலைக்கு இந்த ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மற்றும் சில கண்ட்ரிஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இதில் ரஷ்யா இந்த மாதிரி ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் அண்ட் அமெரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரிகள்லாம் சேர்ந்து ஆயில் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஆயில் கேப் வந்து ஜனவரி மாதம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆயில் கேப் இவங்க கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யார் ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெயை வாங்கினாலும் அந்த எண்ணெய் இந்த ஆயில் கேப் அப்படிங்கிற என்ன விலைக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த விலைக்கு தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதான் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கேப். இப்போ ரஷ்யா குறைவான விலையில் எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில் வாங்குறதுக்கு நாடுகள் முன்னூறுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த ஒரு வணிகம் தடைபடாமல் அவங்களுக்கான அந்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ரஷ்யாவுக்கு. இதுதான் ரஷ்யாவுடைய பிளானாக இருந்தது. இவங்க சாங்ஷன் போடுறது என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்காக 10 ரூபாய் இருக்கிற ஒரு இடத்துல நீ வந்து 15 ரூபாய்க்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சாங்ஷன் போடுறாங்க. இல்லை ஒரு ஆயில் கேப் போடுறாங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு எல்லாருமே வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஸோ அப்போது இவங்களுக்கான அந்த வியாபாரங்கிறது தடைப்படுங்கிறது தான் வந்து இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. பட் ரஷ்யா அதிரடியாக ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, 500,000 ஆயில் பேரல்ஸ் ப்ரொடக்ஷனை ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி 500,000 ஆயில் பேரல் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அது குறிப்பிட்ட நாட்களில் வந்து தேக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி தேக்கி வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கக்கிட்ட நிறைய ஆயில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா வெளியே வேறு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணல. ஈவன் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த எக்ஸ்போர்ட்டையும் வந்து ரஷ்யா அந்த நேரத்தில் பண்ணலை. ஸோ அப்போ தான் வந்து இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு இந்த ஆயில் வாங்குறதுக்காக உதவி செய்யுது. ஸோ இந்தியாவுக்கு இவங்க மலிவான விலையில் கொடுக்குறாங்க. பட் அதை விட மலிவான விலையில் தான் சீனாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இந்தியாவுக்கு இந்த மலிவான விலையில் ஆயில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் இந்தியாவும் இப்போ போட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆயில் நிறுவனம் அப்படின்னு, அதாவது ரிஃபைனரி பண்ணக்கூடிய ஆயில் நிறுவனம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தான். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் ரஷ்யாவினுடைய ஆயில் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஸ்நெஃப்ட், இந்த மிகப்பெரிய நிறுவனங்களும் இப்போது புதுசாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் பேரல்ஸ் வந்து இந்தியாவுக்கு இப்போ ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. ராஸ்நெஃப்டோடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய ஈகோர் செச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு பயணம் வராரு. இந்தியாவுக்கு பயணம் வர்றதுக்கான முக்கியமான ரீசன் இந்த ஆயில் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக தான். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் போய் ஜி ஜின்பிங் அவர்கள் எல்லாமே மீட் பண்ணார். இப்போ நிறைய வந்து விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க. அதில் இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஆயில் பேரல்களை யாருக்கு குறைவான விலையில் வாங்குவது, யாருக்கு அதிக அளவில் கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டதாக தெரிய வருது. ஸோ அந்த வகையில் இந்த ஈகோ செச்சின் அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஆயில் சம்மந்தப்பட்ட முக்கியமான பெரிய பெரிய அதிகாரிகளையும் அதே மாதிரி எரிவாயு நிறுவனங்களின் தலைவர்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போ அதிக அளவில் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஏன் சீனாவுக்கு கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம், அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரு ஒப்பந்தம் சீனாவுக்கே டைரெக்டாக போகலை அப்படிங்கிறது நிறைய பேரோட யோசனையாக இருக்குது. ஏன்னா சீனாவும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட நிறைய காலமாக நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்காங்க. ஏன் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இப்போ வரைக்கும் ரஷ்யா கூட நிறைய ஆயுதங்கள் ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய நிறைய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிட்டுருக்கு. இந்தியாவினுடைய பிரம்மோஸ் அப்படிங்கிறது ரஷ்யா நிறைய அளவில் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ரஷ்யா வேறு வகையில் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இன்னொன்று, இந்தியா ரஷ்யாவுடைய இந்த ஒரு கூட்டு வந்து அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது.
ரஷ்யா அண்ட் சீனா அப்படிங்கிறது ஆல்ரெடி நட்பு நாடுகளாக இருந்தாலும் சீனா அமெரிக்காவை எதிர்ப்பது, அதே மாதிரி அமெரிக்கா சீனாவை எதிர்ப்பது அப்படிங்கிறது நிறைய வகையில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப ரஷ்யா இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா சீனா பண்ணக்கூடிய சில வேலைகள் என்ன அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே இப்போ சீன்றது கிடையாது, யாரோடைய நிலத்தையும் அபகரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இதுவரைக்கும் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ AK-47 ஒரு பெயர் போன நிறுவனமான கலாஷ்னிகாவ், ஸோ அந்த நிறுவனம் இப்போ இந்தியாவில் வேற ஒரு கன்னை வந்து தயார் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வராங்க அப்படின்னா நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரஷ்யா இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு நாடாக சீனா அந்த இடத்த செயல்படுறதில்ல, ஐநா போன்ற சபைகளில் சீனா பேசுறதில்ல அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு நெருடலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கூட நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரஷ்யாவை பற்றி நீங்கள் அதை ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அது எங்களுடைய வியாபாரம், எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஸ்ட்ராங்காக பேச முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய முக்கியமான சில தலைவர்கள் அதே மாதிரி ஜெலன்ஸ்கி முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை ஒரு சில காலங்கள் வந்து இப்போ ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தியா அவங்களுக்கு ஆயுள் வாங்கி உதவிகிட்டே இருக்கிறதுனால தான் ரஷ்யா வந்து தங்களுக்கான வியாபாரம் வணிகங்கள் எல்லாமே இருந்து அவங்களுக்கான பண உதவி ப்ளஸ் ஆயுதம் உதவி எல்லாமே இந்தியா தான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் உக்ரைனை தாக்குறதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்ற மாதிரி ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்தியா இதை எந்த அளவுக்கும் பெருசாக எடுத்துக்கிறதா தெரியல. இந்தியன் ஆயிலுடைய நிறுவனங்கள்னு சொல்லணும்னா ONGC, விதேஷ் லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அண்ட் பாரத் பெட்ரோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே 2016 ராஸ்நெஃப்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கீழே இறங்கக்கூடிய துணை நிறுவனங்கள், அதாவது சப்சிடரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா JSC வேன்கார் நெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனத்துக்கூட வந்து பார்த்திங்கன்னா 49.9% வந்து ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்காங்க, அதாவது உரிமையாளராக இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கான எரிபொருள் தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாகவே நிறைய தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மின்சாரங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருந்து அதேமாதிரி பெரிய தொழிற்சாலைகள்லேருந்து எல்லாருக்குமே நேச்சுரல் கேஸ் சப்ளை அப்படிங்கிறது தேவைப்படுது. அதேமாதிரி ஆயிலுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. வாகனங்கள் மட்டும் இல்லாமல் பல துறைகளில் வந்து இந்த ஆயிலிருந்து பிரிக்கப்படக்கூடிய அந்த எரிபொருளுடைய தேவை ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்தியா இப்போ பண்ணக்கூடிய இந்த ஒரு முடிவு ரொம்ப சிறந்த முடிவாக இருக்கும். ரஷ்யா கிட்டேருந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பேரல்களை வந்து இறக்குமதி செய்ய போகிறாங்க. இதை வந்து இன்னும் மிக குறைந்த விலைக்கு தான் வந்து இறக்குமதி செய்ய போகிறாங்க. பட் ரஷ்யா வந்து அதை வெளியே சொல்ல போகிறதில்லை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ தெரிய வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. இது நம்மளுடைய நாட்டுக்கு வந்து அடுத்து நம்மளுடைய நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த ஆயில் இருப்பு அப்படிங்கிறது இப்போ இந்தியா ஜஸ்ட் வாங்கி நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கல. இந்தியா அதிக அளவில் இப்போ ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு வேற ஒரு விலையில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது கம்மி விலைக்கு வாங்கி கொஞ்சம் விலையை கூடுதலாக வச்சு ப்ராஃபிட் வச்சு கொடுக்க போகிறாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. ஏன் அப்படின்னா கத்தார், ஓமன், ஈரான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய, அதாவது ஆயிலில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கிற இடத்துலையும் ரஷ்யா கிட்டது இப்போ பெருமளவில் ஆயிலை வாங்கி இந்தியா இதை ரிஃபைன் பண்ணி அதே மாதிரி இதை பல வகையில் ஏற்றுமதி பண்ணும்பொழுது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு தகவல்கள் மூலமாக ரஷ்யா இன்னும் பல வணிக ரீதியாக இந்தியாவுக்கு தொடர்புடைய விஷயங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.